யூடியூப்பில் டிடிபி டியூட்டோரியல் இன் தமிழ் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்ம சேனலோட வீடியோஸ் கிடச்சிடும். இதில் பார்த்தீங்கன்னா பேஜ் மேக்கர், கோரல்ரா, ஃபோட்டோஷாப், ஆன்லைன் ஜாப்ஸு, இது சம்மந்தமாக வீடியோ உங்களுக்கு கிடச்சிடும். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சேனலில் ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டே இருக்கீங்க, இப்போ மற்ற சேனலில் இருக்க மற்ற வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலோட லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்துடலாம். அடுத்தது இந்த சேனல் பேர் இருக்குல்ல, அது பக்கத்தில் இருக்க லோகோ இருக்குது, அந்த லோகோ கிளிக் பண்ணிங்கனாலும் நம்ம சேனல் பேஜுக்கு நீங்கள் வந்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா வீடியோஸில் கிளிக் பண்ணிங்கன்னா பேஜ் மேக்கர், கோல்ரா, அப்புறம் ஃபோட்டோஷாப்பு, ஆன்லைன் ஜாப்ஸு, இது சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இதில் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா தனித்தனியாக பிளேலிஸ்ட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஜாப்ஸ் இருக்குது, கோரல்ரா இருக்குது, டிடிபி கோர்ஸ் இன் தமிழ், அதில் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸ் இருக்குது, டிடிபி சம்மந்தமான பார்டர் டிசைன்ஸ் இருக்குது, ஃபோட்டோஷாப், அடோ பேஜ் மேக்கர், அப்புறம் ஷார்ட்கட்ஸு, இது மாதிரி தனித்தனியாக பிளேலிஸ்ட் இருக்குது, உங்களுக்கு எது தேவையோ அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் முற்றிலும் ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெட் ஆன்லைன் சேனல். நான் உங்கள் வி பிரகாஷ். இது நம்ம கம்ப்யூட்டர் பேசிக் பற்றி பார்க்க போகிறோம். இதில் நம்ம கம்ப்யூட்டர் ஹிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் பார்ட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன், அதாவது கம்ப்யூட்டர் பார்ட்ஸ் அப்புறம் எப்படி வேலை செய்யறது, ஸ்டோரேஜ் சைஸஸ், டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் டிவைஸ், டைப்ஸ் ஆஃப் பிரிண்டர்ஸ், இதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கம்ப்யூட்டர் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் சார்லஸ் பாபேஜ் சொல்கிறாங்க. இவர் வந்து 1822 இவர் வந்து டிஃப்ரென்ஸ் இன்ஜின்ஸ் வந்து உருவாக்குனார். இது வந்து ஃபுல்லி மெட்டலாக ஆனது. இவர்கிட்ட போதுமான ஃபண்ட்ஸ் இல்லாதனால இது வந்து அடுத்த லெவலுக்கு இவரால் கொண்டு போக முடியல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவரோட சன் வந்து ஹென்ரி பாபேஜ், அவர் வந்து அனலிட்டிக்கல் இன்ஜின் அது வந்து 1910 வந்து உருவாக்குனார் இவர். ஸ்டார்டிங்கில் கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் சைஸ் இருந்துச்சு, இது மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் வந்து கரண்ட்டு வந்து ரொம்ப ஜாஸ்தி செலவாகிருந்ததுக்கு காலப்போக்கில் கம்ப்யூட்டர் சைஸ் சேஞ்ச் ஆகி இப்போது தற்போதைய கம்ப்யூட்டர் சைஸ்க்கு நம்ம வந்துட்டோம். சிஸ்டம் யூனிட் இல்லை கேபினெட் சொல்லுவாங்க. இதை ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இது வந்து எம்டியாக தான் இருக்கும். இதில் வந்து மதர் போர்டு, ஹார்ட் டிஸ்க்கு, ப்ராசஸர் இதெல்லாம் நம்ம வந்து ஃபிட் பண்ணோம். கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் யூனிட்டில் தான் ஒர்க் ஆகுது, இது இதில் தான் எல்லா பார்ட்ஸும் இருக்கும். இதில் இது சிஸ்டம் யூனிட் சொல்லுவாங்க இல்லை கேபினெட் சொல்லுவாங்க. அந்த சிஸ்டம் யூனிட் உள்ள பார்த்தீங்கன்னா மதர் போர்டு இருக்குது. இப்போ நம்ம தாய்மொழி, தாய்நாடு, அப்புறம் ஒரு லேண்ட் பார்த்தீங்கன்னா அது முக்கியமானது தாய் பத்திரம் சொல்கிறோம். அதே மாதிரி கம்ப்யூட்டருக்கு முக்கியமானது மதர் போர்டு, இதுதான் வந்து எல்லா பார்ட்ஸையும் வந்து கனெக்ட் பண்ணுது. இதில் பார்த்தீங்கன்னா சிபியூ இருக்குது, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அதாவது ப்ராசஸர். இப்போ ஒரு கம்ப்யூட்டருக்கு நம்ம ஒரு கமாண்ட் சொல்கிறோம், இது ஃபைல் ஓப்பன் பண்ணுறதா கிளிக் பண்ணுறோம், அது வந்து இன்புட்டு, அது ஓப்பன் பண்ணுறதுக்கு சில டைம் எடுத்துக்குது, அது வந்து ப்ராசஸ் ஆகுது, அதை தான் வந்து ப்ராசஸிங். சிபியூ மூலமாக அது வந்து ப்ராசஸிங் ஆகுது, அதுக்கப்புறமா அந்த ஃபைல் ஓப்பன் ஆகுது, அது வந்து அவுட்புட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேம் இருக்குது, இது வந்து மெமரிக்காக யூஸ் பண்ணுறோம். கம்ப்யூட்டர் ஸ்பீடாக ஒர்க் ஆகிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்கு, நம்ம ஃபைல் சேவ் பண்ணுறோம், சேவ் பண்ணுற ஃபைல் வந்து இது ஹார்ட் டிஸ்கில் போய் ஸ்டோர் ஆகுது. எஸ்எம்பிஎஸ், இது மூலமாக தான் கம்ப்யூட்டருக்கு எல்லா பார்ட்ஸ்க்கு வந்து கரண்ட் சப்ளை ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மானிட்டர், நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோமோ அது டிஸ்பிளே ஆகுது, மானிட்டர் மூலமாக நமக்கு டிஸ்பிளே ஆகுது. அப்புறம் கீபோர்டு, அப்புறம் மவுஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ், இப்போ நார்மலாக நம்ம கம்ப்யூட்டர் வந்து டைரெக்டாக வந்து ஆஃப் பண்ண முடியாது, அது வந்து ஷட் டவுன் கொடுத்து தான் நம்ம ஆஃப் பண்ணோம். இப்போ நம்ம ஒர்க் பண்ணும்போது கம்ப்யூட்டரில் கரண்ட் போயிடுச்சுன்னா கம்ப்யூட்டர் அப்படியே ஆஃப் ஆகிடும், அது மாதிரி ஆஃப் ஆகக்கூடாது. எப்போனா ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி ஆஃப் ஆகலாம், தொடர்ந்து அது மாதிரி ஆஃப் ஆனால் கம்ப்யூட்டர் வந்து ஃபால்ட் ஆகிடும். அதனால் யூபிஎஸ் இருந்துச்சுன்னா கரண்ட் போயிடுச்சுன்னா கூட உங்களுக்கு ஒரு 20 மினிட்ஸ் பேக்கப் இருக்கும். நம்ம அதுக்குள்ளே கம்ப்யூட்டர் வந்து நம்ம ஒர்க் பண்ணுற ஃபைலை சேவ் பண்ணிட்டு நம்ம கம்ப்யூட்டர் ஷட் டவுன் பண்ணிடலாம். இப்போ இந்த சிஸ்டம் யூனிட்டில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். மதர் போர்டு தான் வந்து எல்லா கம்ப்யூட்டர் பார்ட்ஸும் கனெக்ட் பண்ணுது. இப்போ மதர் போர்டில் பார்த்தீங்கன்னா சிபியூ, ரேம் இருக்கும், அப்புறம் ஹார்ட் டிஸ்க்கு, அப்புறம் எஸ்எம்பிஎஸ் வந்து சிஸ்டம் யூனிட்டில் தான் இருக்கும். சிஸ்டம் யூனிட் வெளியில் பார்த்தீங்கன்னா மானிட்டர், கீபோர்ட், மவுஸ், அப்புறம் பிரிண்டர் இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த கனெக்டிங் பாயிண்ட் மூலமாக நம்ம வந்து மதர் போர்டில் கனெக்ட் பண்ணிடுறோம். கம்ப்யூட்டர் பார்ட்ஸோட கனெக்டிங் பிளக் பார்த்திங்கன்னா இப்போ மானிட்டரு, கீபோர்டு, மவுஸு, இதோட கனெக்டிங் பிளக் பார்த்திங்கன்னா ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது நீங்கள் நினச்சா கூட தப்பாக அதை வந்து பிளக் பண்ண முடியாது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோன்னா எல்லா கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை வந்து ஃபஸ்ட்டு ஷட் டவுன் பண்ணிவிட்டு அந்த மெயின் சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நீங்களே வந்து ஒரு பிளக்காக வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் வந்து அசம்பிள் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்டோரேஜ் சைஸ் பார்த்தீங்கன்னா 8 பிட்ஸ் சேர்த்தது தான் வந்து ஒரு பைட் இருக்குது. 1024 bytes வந்து ஒரு கேபி இருக்குது, கிலோ பைட்ஸ். 1024 KB வந்து ஒரு எம்பி, 1024 MB வந்து ஒரு ஜிபி, ஜிகா பைட், 1024 GB வந்து ஒரு டிபி, டெராபைட், 1024 TB வந்து ஒரு பிபி, பெட்டாபைட், அதேமாதிரி 1024 PB வந்து ஒரு இபி இருக்குது, எக்ஸாபைட்.
டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் டிவைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளாப்பி டிஸ்க்கு, இது வந்து ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு. இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1.44 மெகாபைட் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிப் டிஸ்க்கு, இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 100 MB, 250 MB, அப்புறம் 750 MB. இதில் வந்து ஃபஸ்ட்டு இருந்துச்சு சிடி காம்பாக்ட் டிஸ்க், இதோட கெப்பாசிட்டி வந்து 700 MB இருக்குது. சிடி ரீரைட்டபிள் இருக்குது, அது வந்து 700 MB இருக்குது. அது வந்து ஒரு வாட்டி நம்ம ரைட் பண்ணிவிட்டு திருப்பி வந்து பென்ட்ரைவ் மாதிரி அதை டிலீட் பண்ணிட்டு திருப்பி நம்ம ரீயூஸ் பண்ணலாம். அது வந்து சிடி ரீரைட்டபிள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிவிடி ரீரைட்டபிள், இது வந்து 4.7 GB இருக்குது. நெக்ஸ்ட்டு பென்ட்ரைவ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 GBலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, இப்போ வந்து 2 TB வரைக்கும் பென்ட்ரைவ்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு. டைப்ஸ் ஆஃப் ப்ரிண்டர் பார்த்தீங்கன்னா டாட் மேட்ரிக்ஸ் ப்ரிண்டர், இது வந்து ஆஃபீஸ் யூஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா லேசர் ப்ரிண்டர். லேசர் ப்ரிண்டர் வந்து டிடிபி சென்டர் அப்புறம் சில ஆஃபீஸில் கூட இது யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏ4 சைஸ் வந்து இங்க்ஜெட் கலர் ப்ரிண்டர் இருக்குது. அதேமாதிரி A3 சைஸ் கலர் ப்ரிண்டரும் இருக்குது, அது வந்து லேசர் ப்ரிண்டர் இருக்குது A3 சைஸு. இது A4 டபுள் சைஸ் இருக்கும், அது வந்து A3 சைஸ் கலர் ப்ரிண்டர். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் முட்டிலும் ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ. மற்றும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வி பிரகாஷ். நன்றி, வணக்கம்.